வெள்ளம் போல் குமிந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவில் நான் தலைமை உரை என்றாலும் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராமநாதன் அவர்கள் எங்களோடு சட்டக்கல்லூரியில் படித்தவர். டாக்டர் ஜெகத் ரட்சகர் அவர்கள், அவர் ஒரு கௌரி காலேஜில் படித்து விட்டு வந்தவர். அடுத்து இருக்கின்ற பதவி மாணிக்கம் சட்டக்கல்லூரியில் எங்களோடு படித்தவர். நான் மாணவணி செயலாளராக இருக்கும்போது என்னோடு பணியாற்றியவர். அதே போன்று தம்பிதாசன் அவர்கள், நானும் ரகுமான் கானும் கோஷன் பாக்கில் பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருந்த பொழுது, அவர் ரகுமான் கானுடைய வளர்ப்பிலே வளர்ந்த பிள்ளை. அதே நிலைதான் எனக்கும் அவருக்கும். ராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சக பேச்சாளர் என்ற முறையில் நான் அவருடைய ரசிகன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஒரு அம்மையார் வராவிட்டாலும், அந்த அம்மையாரை பற்றி கலைஞர் தளபதி அவர்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்திய போராட்டத்தில் என்னோடு களத்தில் நின்றவர்கள் இன்றைக்கு இந்த விருதுகளையெல்லாம் பெறுகிறார்கள் என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை, தன்னலங்கரால் இருந்தவர்களையெல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள். அதில் கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனக்கு மற்றவர்களையெல்லாம் இந்த தகுதிக்கு பொறுக்கியதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர், கொள்கை பிடிப்புள்ளவர், எதற்கும் பயப்பட மாட்டாதவர், ஆனால் அடக்கமானவர். பத்து பேருக்கு அப்புறம் தள்ளிதான் நிற்பார். கல்லூரியிலே அப்படித்தான். ஆனால் மிசாவில் இருந்தவர் இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலே நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது, நம்முடைய தலைமையகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஊரில் இன்னொரு ராமநாதன் உண்டு, மணவன் ராமநாதன், அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதை கேட்டு திருப்பி, இல்லை இல்லையா, மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்ட்டுக்கு நின்றவர் என்று அடித்து சொன்னாரே. தளபதி அவர்களே, இந்த ஒன்றே என்னை கிறுகிறுக்க வைத்து விட்டது. இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இல்லை. யாருக்கு? நம்முடைய தலைவருக்கு. இல்லை, அப்பனிடத்தை தப்பாமல் வந்திருக்காய். இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கு 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, நம்முடைய பாட்டன் கட்சிக்கு சேர்த்து வெள்ளுடை வேந்தர் தியாகராய் அறிவித்த 1916 ஆம் ஆண்டு பிராமணர் மசோ அறிக்கையை வைத்தால் 100 ஆண்டு காலமாகிறது. ஆக 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பேர்களில் இருந்தாலும் கொள்கையிலே மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான். இதுக்கு அடிப்படை என்ன? எத்தனையோ நாடுகளில் எத்தனை விதமான போராட்டங்கள், வேலை கேட்டு போராட்டம் நடந்திருக்கிறது, மன்னரை வீழ்த்திவிட்டு குடியாட்சி வேண்டும் என்று போராட்டம் நடந்திருக்கிறது, சோற்றுக்காக போராட்டம் நடந்திருக்கிறது, நிலவரிக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் சுயமரியாதைக்காக போராட்டத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம் தான். அந்த சுயமரியாதையை, அந்த வித்தை ஆண்டுக்காண்டு கட்டி காத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில்தான் இன்றைக்கும் இந்த கட்சி நீடித்திருக்கிறது. இந்த கட்சிக்கு அது மட்டுமல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன். இந்த கட்சி என்ன சாதித்தது?
நேரம் இல்லாத காரணத்தை சொல்கிறேன், என்ன சாதித்தது என்று கேட்டால், இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிடம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழைவைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறார். இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபால் ஆச்சாரியார் இந்திய தீண்டு கொடுத்திருந்தார், பகை ஒழிந்ததா? இல்லையே. இப்போது மீண்டும் இந்திய திணிப்போம், இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சிருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன், சமீபத்தில் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால், த கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ரீரைட் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு, ரீரைட் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தில் என்ன கேடு? இதுவரையில் அரப்பா முகசதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார் பின்னாடி சொல்லுகின்றால், இல்லை இல்லை, அது பிராமணருடைய ஆரியருடைய நாகரிகம் என்று, அதற்கு முகசதாரோ அல்ல சரஸ்வதி நாகரிகம் என்று விட்டுகிறார். சரஸ்வதி எங்கே வந்தாள்? அலகாபாத்தில் வந்தாள். மூணு நதி ஓடுகிறது, ரெண்டு நதி பேர் சொன்னான், மூணாவது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறார். அந்த சரஸ்வதி நாகரிகம் என்று இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த ரீரைட் கமிட்டியில் அவர்கள் 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதில் 3 பெண்கள், இல்லை 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது, அதில் 3 பேர் அபிஷியல்ஸ், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் 3 பேர், 17 மிச்சம் 14 பேர் மொத்த பேரும் பிராமணர்கள், மொத்த பேரும் பிராமணர்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்தை ரீரைட்டாக எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது. கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணர்? போட்டு பார்த்தார்கள், ஒரு ஆள் குறையுதா போடும். பிறகு தேடி தேடி பார்த்து அந்த ஆளை எங்கே போய் கண்டுபிடித்தார்கள் என்றால், கனடாவிலே ஒரு பிராமணர் தான். அவர் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? He is the president of Canadian chapter of Brahmin International and head office at Delhi. கனடாவில் இருக்கிற பிராமண சங்கத்தின் தலைவர். அவனை கண்டுபிடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். ஆக மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டியதாக இருக்கும். இதே நிலை நீடித்தால் பிஜேபி தொடர்ந்து போகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அதற்காக தேர்தல்களை திரட்டுவதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பல பட்டாளங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒன்று, தலைவர் அவர்களே, என்னை விட நீங்கள் இளையவர் தான், ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேர் புகழ் அவ்வளவு எங்கேயோ போயிருக்கிறீங்க. நேற்றைக்கு நீங்கள் பார்த்தேன், அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு. அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வேர்டு என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்திவிட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன், என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்து இருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள்தான்
எங்களுடைய இரட்சகர். நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா. நீங்கள் தான் தமிழனுடைய சலுகையத்தை மாற்றாமல் பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஐயனாக ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, நான் மட்டும் ஆற்றினால் போதாது. இதோ குழுமியிருக்கிறது, லட்சம் கட்ட வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்கை என்று சொல்ல வேண்டும். கையை தூக்காதவரை பக்கத்தில் இருக்கிற கூட்டணி தளபதி அவர் தளபதிகள், தளபதி அவர்கள், தளபதி அவர்கள். நன்றி, வணக்கம்.